ஹலோ, வணக்கம். நான் ஏமி. நான் இன்னைக்கு வாழைப்பழ பலகாரம், வாழைப்பழ பணியாரம் அல்லது பலகாரம் என்று சொல்லுவினாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி செய்கிறான்னு காட்ட போகிறேன். இது சிங்களீஸ் கூட செய்கிறவ, சிங்களீஸ் பனானா பியோஸ் என்று சொல்லி சொல்கிறவ. நான் உங்களுக்கு எப்படி செய்கிறான்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இப்போ இதுக்கு ஒரு மூன்று பனானா எடுக்கிறேன். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இந்த பனானாவை சொப் பண்ணி வைக்க அதில் போடுறேன். ஓகே, இப்போ நான் மூன்று பனானா போட்டிருக்கிறேன். ஓகே, நான் இப்போ இந்த கப்பால் தான் மிஷ பண்ண போகிறேன். இது ஒரு கப். நான் இதில் இப்போ அரை கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களை விருப்பமெண்டாக போடலாம். ஆனால் இது போடிக்கிற நல்லொரு வாசம் உண்டு வரும், அதுக்காக தான் நான் போடுறேன். 1 teaspoon பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே, நான் இப்போ இதை நான் இப்படியே கிரைண்ட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, நான் இப்போ இதில் பிளெயின் ஃப்ளார், இதில் ஒரு 1 cup பிளெயின் ஃப்ளார் எடுக்கிறேன். 1 cup மைதாமா. நீங்கள் பிளெயின் ஃப்ளார் தனியாக அதுலேயுமே செய்யலாம். நான் 1 cup பிளெயின் ஃப்ளார், 1 cup மைதாமா எடுக்கிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பனானாவை அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணி நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்குள்ள மாவோட மிக்ஸ் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் பனானாவுக்கு போட்டு மிக்ஸ் கிரைண்டர் பண்ணினதுக்கு ரீசன் வடிவாய்ப்பு எல்லாத்தோடையும் சேருமன்றதுக்காக தான் நான் அதில் போட்டு அடித்தேன். நான் நீங்கள் எப்படியும் மிக்ஸ் பண்ணலாம். இது நாங்கள் வாய்ப்பனுக்கு மிக்ஸ் பண்ணின மாதிரி தான், பட் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு. இப்போ பெனங்க பணியாரம் கொஞ்சம் ஒரு லிக்விட்டாக நாங்கள் ஊற்றுற மாதிரி அதே பதத்துக்கு குழச்சி எடுக்க வேணும். அந்த பனானா மிக்ஸ் வந்து காணாது. நான் இப்போ தண்ணியும் விட்டு குழைக்க போகிறேன். நான் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணின மாதிரி தண்ணி விட்டுருக்கிறேன். அதையும் விட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பதத்துக்கு குழச்சி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இதை கவர் பண்ணி 1/2 hour டு 1 hour வைக்கலாம். நான் ஒரு 1 hour உங்களுக்கு எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்றதை காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நான் இப்படியே 1 hour கவர் பண்ணி வச்சுருந்தேன். நான் இப்போ நான் எப்படி அதை பொறிச்சு எடுக்கிறேன்றதை காட்டுறேன். நான் ஒரு பேன் ஒன்று எடுத்து ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறேன். கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு மாவை ஆட் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ளேமை தான் வெலை கவனமாக பார்க்கணும். லோ ஃப்ளேமில் போட்டுட்டு பிறகு கொஞ்சமாக கூட்டி விடணும். நீங்கள் ஒரே அடியாக ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு போட்டிங்களா அடை பண்ணு கருகிடும், வெளியில் ப்ரௌனாக வந்துடும், உள்ளுக்கே அவியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டது. நான் இனி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த போட்ட பால்ஸ் நல்லா ஊதி, பேக்கிங் பவுடர் போட்டபடியாக கொஞ்சம் ஊதி பொரிஞ்சு வருது. நீங்கள் இதை எடுக்கேக்கையே லோ ஃப்ளேமில் வச்சா தான், லோ ஃப்ளேமில் விட்டீங்களா தான் அப்புறம் நீங்கள் போடேக்க சரியாக இருக்கும், அல்லது உடனே எரிஞ்சு போகும். இது சரியாக பெனங்காய் பணியாரம் பொறித்த மாதிரி தான்.
ஆனால் நீங்கள் பனங்காய் பணியாரத்துக்கு சின்னஞ்சனாக போடுவீங்க, இது கொஞ்சம் பெருசாகவும் போடலாம். நீங்கள் இதுக்கு சைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின சைஸில் போடலாம். இது சின்னன் பெருசுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் சீனி இதுக்கு ஆட் பண்ணிக்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கோ. நான் இதில் பனானாவும் சுகருன்றபடியாக நான் இதில் கணக்க போடே இல்லை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கோ சுகரை. எங்களுக்கு அம்மா முந்தி இப்படி நீத்துப்பட்டியில் தான் வடையோ என்ன பொறிச்சாலும் இப்படி நீத்துப்பட்டியில் ஒரு பேப்பர் போட்டு எடுத்து வைப்பேன். அதே மாதிரி நானும் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களண்டா உள்ளுக்கையெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு நல்ல பொறிஞ்சு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. வாழைப்பழ பலகாரம், வாழைப்பழ பணியாரம் ரெடி. ஓகே, உங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கோ. வெரி டேஸ்டியான வாய்ப்பன் மாதிரி தான் பனங்காய் பணியாரத்தின் ஸ்டைலில் இருக்குது. அதுதான் டிஃப்ரெண்ட். மட்டும்பள்ளி எல்லாம் டேஸ்ட் எல்லாம் கொண்டு தான் சேம் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ, பாய்.